वेंकटनाथार्य कवितार्चिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि ரெண்டாவது அத்தியாயத்துல ரெண்டாம் பாகத்துல முதல் அதிகரணம் ரசனாமோகத்தை அதிகரணம் பேரு. சாங்கியாளுடைய பதிக்ஷேபம் கண்டப்பட்டது, அதாவது நிதீஸ்வர சாங்கியனை கண்டனம் பண்றது. நாம என்ன சேஸ்வர சாங்கியம்னா சொல்ல நினைச்சுக்கோ. இனி அடுத்தது மகத்தீர்காதிகரணம். இந்த அதிகரணத்துல வைசேஷிகாவை கண்டனம் பண்ண போற, வைசேஷிகாவை கண்டனம் பண்றோம். இப்போ வந்து இத ஒரு சுவாரஸ்யம் பாருங்க, நாம வந்து வேதாந்திகள், வேதத்தை பிரமாணமா கொண்டவாள் நாம எல்லாரும், வேத பிராமணியவாதிகள் நாம எல்லாம், வேதத்துல சொல்றதை கொண்டுட்டே போறோம். இப்போ சாங்கியம் கூட வேதத்தை ஒத்துக்கலாம், அதே மாதிரி வைசேஷிகனும் வேதத்தை ஒத்துக்கலாம், அப்படியே மீமாசகனும் வேதத்தை ஒத்துக்கலாம், சைவனும் வேதத்தை ஒத்துக்கலாம். ஆனாலும் கூட அவன் கண்டனத்தான் இங்க பண்ணிட்டு இருக்கோம். ஏன் பண்ணணும்? இப்ப எல்லாம் வேதத்தை ஒத்துக்கிட்டு, வேதத்தை ஒத்துக்கிறவாள்லாம் ஆஸ்திக தரிசனம், வேதத்தை ஒத்துக்காதவாள்லாம் நாஸ்திக தரிசனம் அப்படின்னு சாஸ்திர பரிபாஷை. நம்ம எல்லாம் பெருமாள் இல்லைன்னு சொன்னாக்கா நாஸ்திகால் அப்படின்னு நாம சொல்றோம். பெருமாள் இல்லைன்னு சொல்றான் அப்படின்னு அவள் நாஸ்திகாள் அப்படின்னு நாம சொல்லணும் போறோம். ஆனா அப்படி கிடையாது. இந்த சாஸ்திர லோகத்துல யாரு வேதத்தை ஒத்துக்க மாட்டேன்றானோ அவன் நாஸ்திகன், வேதத்தை ஒத்துட்டான்னா ஆஸ்திகன். அதனால இப்ப வேதத்தை ஒத்துண்டு வரதான வைசேஷிகனோ சாங்கியாலோ, அது மாதிரி எதுக்கு அவளை கண்டனம் பண்ணணும் அப்படின்னாக்கா, நாம வந்து முழுக்க முழுக்க கண்டனம் பண்றதில்லை எதையுமே. எந்த இடத்துல நமக்கு விரோதமா இருக்கோ, வேத விரோதம் எங்கெங்க இருக்கோ அதுக்கு நாம கண்டனம் பண்றோம். வேத விருத்தமான விஷயத்துல அப்படிதான் கண்டனம் போறது. வேதத்துக்கு அனுகூலமா சொன்னாக்கா ஒத்துன்னு போறோம். அப்படியே இப்ப பதார்த்தங்கள்லாம் அவ சொல்றா, பதார்த்தங்கள் அவ சொன்னாக்கா அதெல்லாம் நாம கண்டனம் பண்றதே கிடையாது, அதை அப்படியே ஏத்துன்னு போயிருக்கலாம். ஆனால் இவ வந்து இல்லாத ஒண்ணத்தான் கல்பிக்கிறா பாருங்க, அதான் இப்ப கண்டனம் பண்ணு. இப்ப என்ன இவா இல்லாத கண்டுபிடிக்க இது பண்றா? வைசேஷிகால் வேதத்தை ஒத்துண்டா, ஆனாலும் கூட பிரத்யக்ஷம் அனுமானம் இத ரெண்டுதான் அவ பிரமாணமா ஒத்துண்டா. பௌத்தாது மாதிரி அவ வந்து வேதத்தை ஏதாவது சப்தத்தை ஒத்துக்கல, ஆனால் வேதத்தை ஒத்துண்டா கூட சப்தத்தை ஒத்துக்க மாட்டேன்றவா. நைஜாயகன் ஒத்துண்டா நாலு பிரமாணம், வைசேஷிகன் ரெண்டு பிரமாணம் தான் சொல்றா. சில பேர் கிடையாது வேதத்தையும், அவ வேதத்தை ஒத்துக்கிறா ஆனால் அது சப்தமா தனி பிரமாணமா சொல்லல, எதையும் அனுமானத்தினாலேயே கற்பிக்கணும் அப்படின்னு சொல்றா. இன்னொன்னு அவளுடைய இது என்னன்னாக்க, பரமாணு காரணவாதத்தை ஒத்துண்டா. இந்த பரமாணு காரணவாதம்ன்றது நம்மளை பொறுத்தவரை என்னும் சர்வாத்தனா நிஷித்தமானது. இது ஏன் அப்படின்னாக்க, இவ வந்து இவன் வந்து விசாரம் பண்ணான் சாங்கியன், அவன் பிரதான காரணவாதி, அவன் பரமாணு காரணவாதி கிடையாது, பிரதான தத்துவம்தான். நம்ம சொல்ற தத்துவங்கள் 25 அவனும் ஒத்துண்டிருக்கான். அந்த 26வது தத்துவம் அல்லது 27வது தத்துவமோ நம்ம பிரம்மாவை சொல்றோம் இல்லையோ, அதை ஒண்டிதான் ஒத்துக்கு, பிரம்மாத்மகமா ஒத்துக்கலையே இல்லையோ, அதை ஒண்டிதான் நம்ம கண்டனம் பண்றோம். பிரம்மாத்மா ஒத்துக்கல, அதை மட்டும்தான் நம்ம கண்டனம் பண்றோம். நீதி எல்லாம் நமக்கு ஏத்துக்கிறோம். அவ சொல்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் ஒத்துன்னு போறோம், பல விஷயங்கள் ஒத்துக்கல. அதனால இப்ப என்னன்னா, இவ பரமாணு காரணமாக சொல்லச்ச அது சர்வாத்மனா சொல்லி இருக்கலாம். சர்வாத்மா என்ன இல்லாத ஒண்ணுது ஏன் கல்பிக்கிற நீ? இன்னொன்னு அவ வந்து சமவாயம்னு ஒண்ணு கல்பிக்கிறா. சமவாயம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது ஒரு பதார்த்தம்ன்ற அவ ஏழு பதார்த்தங்கள் ஒத்துக்கிட்டு அது சமவாயம்னு ஒரு பதார்த்தத்தை அவ சொல்லிருக்கான். இதை வந்து எல்லா சாஸ்திரகாரங்களும் கண்டிக்கிறார். பாட்ட மீமாசன் கண்டிச்சிருவான், நைஜாயகன் அது சாங்கியன் கண்டிக்கிறான், அது மாதிரி அத்வைதிகள் வேதிகள் விசிஷ்டாத்வைதிகள் எல்லாருமே கண்டிக்கணும். இந்த சமவாயம்ன்றது ஒண்ணு இல்லாத ஒண்ணு கல்பிக்கிறது. சமவாயம்னா என்னது அப்படின்னாக்கா, இப்ப நம்ம நமக்குதான் சுரன் இருக்க முடியும், நம்மளும் பெருமானும் தெரியவே மாட்டோம், அபிரக் சித்தம் பிரிக்க முடியாம தனியா இருக்கவே இருக்க முடியாது, தனியாவே இருக்க முடியாது. ஒரு பசுமாடு இருக்கு, அந்த பசுமாட்டுல கோத்தம்னு ஒரு தர்மம் இருக்கு, ஜாதி, அந்த கோத்துவ ஜாத்தியும் பசுமாட்டையும் பிரிக்க முடியுமா? அது மாதிரி ஒரு வஸ்துவை பார்க்கணும், இது கருப்பா இருக்கு இது சேப்பா இருக்குன்னு சொல்றோம்,
இந்த சிகப்பு கருப்புன்னு ஒரு குணம் சொல்லியும் ஒரு ரூபம், அந்த ரூபத்தையும் அந்த வஸ்துவையும் பிரிக்க முடியாது. முன்னாடி சொன்ன பாருங்க, தேவனி மேல சொல்ற நான் ஹோமம் பண்ணணும், பால் கொண்டு வா அப்படிங்கிற சிஷ்யம் கேட்ட சிஷ்யம் என்ன பண்றான், பாலை கொண்டு வரான். தேவனி மேலே கோபம் பெற்று, ஏண்டா நான் அவனை வந்து பால் தானே கேட்டேன், ஆமா பால் எடுத்துட்டு வந்தேன், பாத்திரத்தை எடுத்து வந்த பாத்திரம் இல்லாம எடுத்தோம் அப்படிமா அப்படின்னு கேட்டா. ஆ இதுதான் அபிரதம், பிரிக்க முடியாது. ஒரு பால் தனியா ஒரு திரவம் தனியா தங்காது, அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும். ஒரு ஆதாரமா இருந்தாதான் இருந்தாதான் அதுல அது வரும். அது ஆதாரம் இருந்தா அந்த பால் ஆதாயமா இருக்கும். அந்த மாதிரி இந்த சமுதாயம் நம்ம வந்து சொல்றோம் பெருமாள் நமக்கு ஆதாரம், நாம எல்லாம் ஆதேயம், நம்ம உடம்பு நமக்கு ஆதேயம், நாம நம்ம உடம்புக்கு ஆதாரம், இப்படி எல்லாம் சொல்லிட்டு போவோம். இத அபிரதட்சித்த சம்பந்தம், இது சுவாபாவிக சம்பந்தம். சுவாபாவிக சம்பந்தம் என்ன, அதுவே இருக்கிறது. ஆனா இவா என்ன சொல்றான்னாக்கா, இப்படி ஒரு ஜாதி ஒரு வஸ்து திரவியம், அதாவது கோத்வம் கோமா பசுமாடு, அந்த பசுமாடும் கோத்வமும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்திருக்கிறது, ஐந்து சித்தம்ன்றாது, பிரிக்க முடியாத சேர்ந்திருக்கிறது. அதுல இருக்கக்கூடியதுக்கு பேர் சமவாயம் பேரு, அதுல இருந்து சேர்ந்தா அது சம்பந்தம், சமவாய சம்பந்தம் அப்படின்னு அவ கல்பிக்கிறார். அப்படி கல்பிக்கிறாரோ இல்லையோ அத நாம சர்வாத்மனா கண்டனம் பண்றோம். அது நீ கல்பிக்காத, இருக்கிறது அப்படியே சொல்லு. சமவாயம் ஒரு பதார்த்தத்தை கல்பிச்சு அதன் பேர்ல ஒரு சம்பந்தத்தை சொல்லி அப்படிலாம் நீ சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரிலாம் நீ வந்து நிறைய கற்பிக்கிறார். இது பின்னாடி என்ன சொல்ல போற, இப்படி இந்த மாதிரி கற்பிக்கக்கூடிய ஒரு தத்துவன்றது வைசேரிக தத்துவத்துல முழுக்க முழுக்க கற்பனைகள் எல்லாம் அனுமானத்தினால. அது அப்படி இருக்கும் இது எப்படி இருக்கும் ஊகிச்சு 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 சொல்லணும்வா, நான் ஊகிக்க வேண்டாம், நான் எனக்கு வேதம் சொல்றது நான் சொல்லிட்டு போயிடணும். ஏன்னா வேதமானது அழியாதது, அழியாக்கிறது அப்படின்றோம், எழுதப்படாத ஒரு புத்தகம் அது. அதனால பரமாத்மனா அது பிரமாணமா இருக்கு. ஆனா உங்களுக்கோ முழுக்க முழுக்க கல்பிக்கப்படுறது. இப்படி ஒவ்வொன்றத்தையும் பரமான ஒண்ணு கல்பிக்கிறீங்களோ, அது மாதிரி சமவாயன் ஒண்ணு கல்பிக்கிறீங்களோ, அதிர்ஷ்டம் ஒண்ணு கல்பிக்கிறீங்களோ, பின்னாடி பிச்சை உடற்பாளர் பாஷக்காரர் சூத்திரக்காரர் பாஷக்காரர் தேசிகன் சூத்திரகாசியார் எல்லாரும் இருக்கிறார். ஆனா புத்திக்கு நல்லது அது, புத்திக்கு நல்லதுன்னு என்ன அர்த்தம், நல்ல ஞானம் வரும். வாதம் பண்ண 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 அவளுடைய வாதங்கள்லாம் பார்க்க 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 அது வரையும் தான் அதை எடுத்துக்கலாம். தத்துவமா எடுத்துக்கூடாது, தத்துவமா எடுத்துக்கூடாது அப்படின்றதுனால இந்த வைசேகிக தரிசனத்தை கண்டனம் பண்ணணும். அதுக்கோசரம் இந்த அதிகரணமானது ஆரம்பிக்கிறது. போன அதிகரணத்துல என்ன சொன்னார், ஒரு பெரிய ஒரு வஸ்து, அது என்ன வஸ்து, பிரகிருதி, அது விபு, பறந்திருக்கக்கூடிய விபுவா இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. அந்த வஸ்து சத்தரஜு சமமயமானது, அவைகளும் திரவியங்கள், அவைகளிலிருந்து தான் இந்த பிரபஞ்சமே உற்பத்தி ஆகிறது அப்படின்னுட்டு சாங்கியன் சொன்னான். அந்த பரமமகத், பரமமகத்தின் பேர் பெரிய வஸ்து, பெரிய வஸ்துவிலிருந்து பிரபஞ்சம் உண்டாகிறதுன்னு கற்பித்தானே அதை கண்டனம் பண்ணும். அதாவது நிரீஸ்வரமா இருக்கக்கூடியது, அதாவது ஈஸ்வராத்மகமா இல்லை பிரம்மாத்மகமா இல்லாமல் அப்ரமாத்மகமா இருக்கக்கூடிய இந்த பிரகிருதியிலிருந்து இதை உண்டாச்சு இந்த பிரபஞ்சம். அதனால ஈஸ்வர சாபேட்சையே இல்லையே, ஈஸ்வரன் ஒத்த வேண்டாம் நமக்கு, எதுக்கு ஈஸ்வரன் நீங்க கற்பிக்கிறீங்களோ அப்படின்னு அவன் கேட்டான். அப்படிப்பட்ட பட்சத்தை அதெல்லாம் உபாதான காரணம்னு அவன் சொன்னான். மூலப்பொருள் உபாதான காரணம், எப்படி மண்ணு இந்த கட்டத்துக்கு இருக்கோ அந்த மாதிரியாக இந்த பிரபஞ்சத்துக்கு பிரதானம், சத்தரஜஸ்தமயமான பிரதானம் உபாதான காரணமாக இருக்கும், அது அனுமானத்தினாலேயே கிடைச்சிடும், அதையே ஏத்துக்கணும் அப்படின்னு அவன் சொன்னான். அதுவும் அப்ரமாத்மகமானது, அத சூத்திரகாரர் கண்டனம் பண்ணின. உடனே வைசேகன் என்ன சொல்றான்,
அவன் வந்து அப்ரமாத்மகமான ஒரு பிரதானத்தை ஒத்துண்டான். அதனால நீ அதை கண்டனம் பண்ண. ஆனால் நாங்க என்ன நான் சொல்றோம், பரமானு தான் காரணம் சொல்றோம். ஆனால் பிரம்மாத்மகம் சொல்லும், அதாவது சரியாத்மபாவம் கிடையாது, பிரம்மம் உண்டு, தெய்வம் ஒண்ணு இருக்கு, அதை ஒத்துக்கணும், தெய்வத்தை ஒத்துக்கணும், ஈஸ்வரன் ஒத்துண்டு. அந்த ஈஸ்வரனுக்கு அதீனமாக இந்த பரமானு ஒண்ணு இருக்கு, அதுதான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறது. ஏன்னாக்கா இந்த நீ பிரகிருதியை சொல்ல முடியாது, பிரகிருதியே பரிணமிக்காது. காரணம் என்னன்னாக்கா லோகத்துல நம்ம பார்த்துதான் இருக்கோம், சின்ன சின்ன வஸ்துக்கள்ல இருந்து ஆரம்பிச்சு பிரம்மாண்டமான வஸ்துக்கள் பிறந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அதுக்கெல்லாம் காரணத்தும் பிரகிருதின்றது. நீ பெருசா சொல்ற பெரிய பிரகிருதி இத்தனோட வஸ்து எப்படி மாறிச்சு அப்படின்னு கேள்வி. அதே நாங்க என்ன சொல்லுவோம், ரெண்டு பரமாணம் ஒன்னா சேரும், ரெண்டு பரமாணம் ஒன்னா சேர்ந்ததுனாக்க அதுக்கு பேர் ஜீவனுக்கு பேரு, ரெண்டு ஜீவனுக்கும் ஒன்னா சேர்ந்ததுனாக்க அல்லது மூணு ஜீவனுக்கம் ரெண்டு ரெண்டா மூணு ஜீவனுக்கம் ஒன்னா சேர்ந்ததுன்னா அதுக்கு திரேணுக்கு பேரு, திரேணுக்கம். இதுல இருந்து ரசமா ஆரம்பிச்சு, அதாவது சிறிய விஷயத்திலிருந்து ஆரம்பிச்சு படிப்படியாக வளர்ந்து பெரிய பிரபஞ்சமா மாறுறது. அது எப்படி மாறும் அப்படின்னாக்க அதுக்கு விபாக தசைன்னு ஒண்ணு உண்டு. விபாக தசா, விபாக தசை என்ன அர்த்தம், பக்குவ நிலை அப்படின்னு அர்த்தம். பக்குவம் எதுவுமே அறுதி இருக்கு, ஜலம் இருக்கு, அடுப்பு இருக்கு, இதை மூணு வச்சு நம்ம பண்றோம், பிரசாதத்தை பண்றோம். பிரசாதம் பண்ற சமயத்துல அது கொதிக்கிறது, கொதிச்ச உடனேயே சாதம் எடுத்துன்னு எடுத்து வச்சுக்க மாட்டோம், அதுக்கு பக்குவ தசான்னு ஒண்ணு இருக்கு. அந்த பக்குவ திசா ஒரு பிரசாதத்தை எடுத்து அழுத்தி பார்ப்போம், ஒரு சாதத்தை எடுத்து பார்த்தோம்னாக்க அழுத்தி பார்த்தோம்னாக்க தலியா எடுத்தோம்னாக்க உடனே பிரசாதத்தை வடிச்சிடணும். நம்ம அதெல்லாம் பிரசாதத்தை வடிச்சுட்டு தான் பண்றோம், சாதங்கள்லாம் அப்படியே தம் பண்ணிடுவா. அதே எல்லாம் இப்ப குக்கர் அது வடிக்கிறதுனால என்னன்னு தெரியாது யாருக்கும். ஆனா அந்த பக்குவ தசான்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, அந்த பக்குவ தசா வந்ததுன்னா தான் இந்த பிரசாதம் ஆயிடுச்சுன்னு சொல்றோம். அது மாதிரியாக பரமானுன்றது அது எப்பொழுதும் பரமானு இருக்கு, பழைய காலத்துல பரமானு இருக்கு, அந்த பரமானு தான் பக்குவ தசை வரைச்ச ரெண்டு பரமானும் ஒன்னா சேர்றது. அதுக்கு அவ சாதாரணமா சொல்ற ஈஸ்வரன் அதிருஷ்டம் காலம் அவைகள்னா காரணங்கள் அப்படின்னு சொல்ற. ஈஸ்வரன் ஒரு காரணம், அதிருஷ்டம் ஒரு காரணம், காலம் ஒரு காரணம். காலம் வந்தாதான் ஒரு பக்குவ தசைன்றது வரும். எதுக்குமே ஒரு மரம் வச்சோம்னாக்கா பழம் வருது, அந்த பழ காய் வந்ததுன்னா காயே பழமா மாறிவிடாது, கொஞ்ச நாள் கழிச்சுதான் பழமா மாறுது. காயை எடுத்து பழம்னு சாப்பிட மாட்டோம் இல்லையோ, அது அதுக்கு ஒரு தசை வரணும் இல்லையோ, அந்த தசை வரத்தை தான் அதை உபயோகப்படுத்திக்கிறோம். அது மாதிரி பரமாணுக்கள்லாம் எப்பொழுது இருந்தா கூட அது காரியமா மாறணும்னு, அதாவது சிட்டி பண்ணணும் அப்படின்னாக்க அப்ப எப்படி இருக்கணும், அதுக்கு ஒரு பக்குவ தசை வரணும். அப்ப வந்தா அது மாதிரி வந்தாதான் இந்த மாதிரி ஒரு பிரபஞ்சம் உண்டாகும். அதனால பரமானுதான் இந்த இதுக்கு ஜெகத்துக்கெல்லாம் உபாதான காரணமா இருக்கு, ஈஸ்வரன் நிமித்த காரணமாக இருக்கான். ஆக ஈஸ்வரனையும் நாங்க ஒத்துட்டோம், சாங்கியன் மாதிரி ஈஸ்வரனை ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லல. அது மாதிரி சாங்கியன் மாதிரி நாங்க பிரகிருதி பெரிய இதுவா சொல்லல, மகப்பரிமாணம் பெரிய பரிமாணத்தோட பெரிய அளவோட கூடின பிரகிருதியே காரணமா நாங்கள் சொல்லல. ஒரு அணுதான் இந்த இடத்துல சேர்றது, பரமாணுகள் தான் இதெல்லாம் வந்து உற்பத்தி ஆகுது, அவை என்ன ஒன்னா சேர்ந்தா இந்த பிரபஞ்ச சிருஷ்டிக்கிறது. இது லோகநிஷ்ட பிரகாரம்னு நாங்க சொல்றோம். அதனால இதுதான் கிரமம். சாங்கியம் நீ கண்டனம் பண்ணா கூட எங்களை கண்டனம் பண்ண முடியாது, ஏன்னா எங்க சித்தாந்தம் தர்க்கத்தினால பிரதிஷ்டிதமா இருக்குது. அதனால இந்த பரமானு காரணவாதனே சரியாயிருக்கும் அப்படின்னுட்டு அவன் ஆட்சேபிக்கிறான். அத ஒத்துக்க மாட்டோம் நாமும். ஏன் ஒத்துக்கூடாது அப்படின்னாக்க இதுலையும் நிறைய தோஷம் இருக்கு. இல்லாத ஒண்ணுத்த
இருக்கிறதா நீ எப்படி கல்பிக்கிற? இல்லாத ஒண்ணுத்தை பரமானுன்றது நம்ம லோகத்துல பாக்குறது இல்ல. இல்லாத ஒண்ணுத்தை எப்படி கல்பிக்க முடியும்? ஏன் அப்படின்னாக்க, அந்த இந்த பெரிய வஸ்து சின்ன வஸ்து அப்படின்னு சொல்ற எழுதியோ அந்த பரமானுன்றதே ஒண்ணு இல்லையே. லோகத்துல நம்ம எப்படி பாக்குறோம்? அணுனாக்க ஏற்கனவே சொல்றது பாருங்க, நம்ம சித்தாந்தத்துல பரமானுன்னு எது தெரியுமோ, நம்ம கிராமங்கள்னா அந்த குடிசை வீடோ இல்ல ஓட்டு வீடோ இருந்ததுனாக்க அதுல சின்ன ஹோல் இருக்கும். அந்த ஓட்டை வழியா சூரிய கிரணங்கள் வரும். சூரிய கிரணங்கள் வரச்சே நம்ம அந்த கிரணம் நேர வர மாதிரி இருக்கும். அதுல நிறைய பறக்கிற மாதிரி இருக்கும். தும்புலாம் கிட்ட போய் எடுத்து பிடிச்சி பார்த்தோம்னாக்கா ஒண்ணும் தெரிய தெரியாது. அந்த வெளிச்சத்துல முடிதான் தெரியும். அந்த சூரிய கிரணங்கள்ல படுறது வர்றதே நேர அந்த ஆத்து உள்ள விழும். அதுல பார்க்கச்ச மட்டும் அது தெரியும். நான் நிறைய பார்த்திருக்கேன், நீங்களா கூட பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி பார்ப்போம். இது இருக்கே இந்த சூரிய கிரணங்கள் மாதிரி பார்க்கிறோமே அது உள்ள ஒண்ணு, அது உண்டுதான் பரமானு நம்ம சித்தாந்தத்தை. அதுக்குதான் திரணுகன் பேரு. அதனால எதை நாங்க பிரத்யக்ஷமா பாக்குறோமோ அதை நாங்க ஒத்துட்டோம். நீ அந்த நாங்க பாக்குறோம்னு சொன்னமே அந்த சூரிய கிரணங்கள்ல அதை காட்டிலும் வேறுபட்டதாக நீ ஒன்னு சொல்ற பரமானுன்னு. அது லோகத்துல யாரும் காணாது, அது யாருமே பார்க்காது. ஆ பெருமாள் அவன் பார்த்தியா அப்படின்னு அவன் கேட்பான். அதுக்கு பதில் சொல்லுவோம், அப்படி கிடையாது, சர்வேஸ்வரனை சொல்றது வேதம் இருக்கு. அந்த மாதிரி நீ சொன்ன பரமானது வேதம் சொல்லட்டும், நாங்க ஒத்துக்கிறோம். வேதம் சொல்லல, வேதம் என்ன பண்ணிடுத்து, பிரகிருதியும் சொல்லித்து, ஜீவனையும் சொல்லித்து, பரமாத்மாவையும் சொல்லித்து, மூணு பேருக்கு இருக்கிற சம்பந்தத்தையும் சொல்லிடுத்து, அந்த மூணு பேருக்கு சம்பந்தம் கிட்ட கூட சிருஷ்டி பண்றதையும் சொல்லிடுத்து பெருமாள். அது நீங்க உபாதான காரணத்தையும் சொல்லிடுத்து பெருமாள், நிமித்த காரணத்தையும் சொல்லித்து, மேல இதுக்கெல்லாம் மூல காரணம் இந்த ஜீவனுடைய புண்ணியபாப ரூபமான கர்மா, அதையும் சொல்லிடுத்து வேதம். அதனால இது அத்தனையும் விஷயங்கள்தான் நாங்க சொல்றோம். ஆகவே இந்த மாதிரியாக நாங்க வேதம் சொல்றதை ஒற்றும் போறதுனால உங்களால கேள்வி கேட்க முடியாது. எங்களை நீயோ அனுமானம் அனுமானம் சொல்லி கல்பிக்கிற, அதனால அந்த சித்தாந்தத்துல தோஷம் சொல்றோம். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து நீ வந்து சொன்னது கல்பிக்கிறது தான், பிரகிருதி கூட கல்பிக்கல, பிரகிருதி கல்பிக்கிற, ஆனால் அப்ரமாத்மா அவன் சொன்னான். அதே நீயோ கல்பிக்கிற, அதை கண்டனம் பண்றதுக்கோசரம் இந்த அதிகாரம் வருது அப்படின்னு ஒரு சங்கடி சொன்ன. இன்னொன்னு, இதுல முன்னாடி பெரிய பிரகிருதிய காரணமா, அது அந்த சங்கதி பெரிய பெருசா விபுவா இருக்கக்கூடிய பிரகிருதி அதுவே காரணமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தை கண்டனம் பண்ணும். இப்போ இத்தனூண்டா இருக்கக்கூடிய பரமான காரணம் அதற்கு அதை கண்டனம் பண்றோம் அப்படின்னு சொன்ன ஒரு சங்கதி. இன்னொரு சங்கதி, அதுதான் இந்த முதல் சங்கதி. இது ரெண்டாவது என்னன்னாக்கா, முன்னாடி ஈஸ்வரனால அதிஷ்டாதம் அதிஷ்டானம் பண்ணப்படாது, ஈஸ்வர அனதிஷ்டம் பெருமாள் அதிஷ்டாதா இல்லை இல்லையா, இன்னும் செய்யணும் சேதன அதிஷ்டம் இல்லை, சுயமா பிரகிருதியை பரிணமிச்சுருது நம்ம சொன்னான். அந்த காரணவாதத்தை கண்டனம் பண்ணும். பகவானால அனதிஷ்டிதமான ஒரு பிரதானம் பிரகிருதி, அதுதான் இந்த பிரபஞ்சத்தை சிக்கிக்கிறது அப்படின்னு அவன் சொன்னோ, அந்த பட்சத்தை நாங்க கண்டனம் பண்ணினோம். இப்போ போன அதிகரணத்துல இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, சூக்மமான அணு அது ஈஸ்வரனை உடையது, ஈஸ்வரனையும் ஒத்துக்கிறோம், அணு அணு அந்த பரமானையும் ஒத்துக்கிறோம். அந்த பரமானு திரவியமானது ரெண்டு சேர்ந்துண்டு ஒரு ஜனகத்தை உண்டாகும், அவைகள் சேர்ந்துண்டு திரணுகத்தை உண்டாகும், அவைகள் சேர்ந்துண்டு மகத்தரிமானம் எப்படி மேல 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 படிப்படியா போகும்ன்றாரே. ஈஸ்வரனை ஒத்துண்டு அங்கீகரிச்சு பரமானு காரணவாதம் ஒண்ணு சொல்றாரோ இல்லையோ, அந்த பட்சத்தை இப்ப நாங்க கண்டனம் பண்றோம். அதனால இந்த ஸ்லோகத்துல பொதுவா வைசேகிய கண்டனம் பண்றோம் சொல்லணும். இன்னொன்னு, பரமானு காரணவாத கண்டனம் பண்ணணும்னு சொல்லணும். தேசியன் சங்கதி போடுறத ரசிக்கணும் அனுபவிச்சு. என்ன அப்படின்னாக்க, இப்ப வைசேகியன் பொதுவா சொல்லல, பொதுவா என்ன பண்ண,
பரமாணு காரணவாத கண்டனம். அதுல தினுகம் திரணுகம் மகத்பரிமாணம் அப்படின்னா போறது கண்டனம் பண்றோம். அதனால கோடிட்டு காமிக்கிறார். இப்போ வைகேசிகன், பௌத்தன், ஜெயினன், சைவன் இவன் எல்லாருமே பரமாணு காரணவாதத்தை ஒத்துக்கிறார். சைவன் சில பேர் ஒத்துக்கிறான்றா, சில பேர் ஒத்துக்கலைன்றா, அது போட்டோம். ஆனா இப்ப நம்ம மூணு பேர் சொல்லிட்டோம், வைசேஷிகன், பௌத்தன், ஜெயினன், மூணு பேருமே பரமாணு காரணவாதத்தை ஒத்துண்டிருக்கிறார். இப்படி பரமாணு காரணவாதத்தை ஒத்துண்டு அவன் வந்து இந்த ஜெகத்து நிர்மாணம் நடக்கிறது என்ன சுவாரஸ்யம்னாக்க, வைசேஷிகன் ஈஸ்வரனும் ஒத்துண்டான், அதே பௌத்தனோ ஜெயினனோ ஒத்துக்கல, அவ்வளவுதான் வேறுபாடு. மற்றபடி பரமாணு காரணவாதத்தை ஒத்துண்டா. அதனால பரமாணு காரணவாதத்தை ஒத்துக்கக்கூடிய பட்சத்தை கண்டனம் பண்றேன். முதல் சங்கதி. அடுத்த சங்கதி என்னன்னாக்க, முதல்ல ஈஸ்வரனை ஒத்துக்காத சாங்கியனை கண்டனம் பண்ணோம், இப்போ ஈஸ்வரனை ஒத்துண்டிருக்கக்கூடிய பரமாணு காரணவாதியை கண்டனம் பண்றோம். இது இந்த முதல் அதிகரணத்துக்கும் இரண்டாவது அதிகரணத்துக்கும் சங்கதி. முதல்ல சொன்ன சங்கதி என்ன, பின்னாடி வர்ற பரமாணு காரணவாதங்கள்லாம் யார் யார் சொல்றாலோ, இப்போ முதல்ல இப்போ வந்து ரசாயன தீரனா எடுத்தோம், அடுத்தது மகத்தீர்காதிகரணம், இது பரமாணு காரணவாதம். பௌத்தாள்ல நாலு பேர், அதுல சமுதாய ஆதிகரணம் ஒன்று வரப்போறது, பத்து சூத்திரம், அதுல ரெண்டு பௌத்தாவை கண்டனம் பண்ற, ரெண்டு பௌத்த மதம், நாலு மதம், அதுல ரெண்டு பௌத்த மதத்தை கண்டனம் பண்ற. அதுக்கப்புறம் இது அபாவாதிகரணம் வருது, உபலப்தி அதிகரணம், உபலப்தி அதிகரணம், அதுல நான் உபலப்தே அப்படின்னு, அந்த உபலப்தி அதிகரணத்துல யோகாச்சார பௌத்த கண்டனம் பண்றோம். அதுக்கப்புறம் சர்வதா அனுபவத்தி அதிகரணம், அதுல மாத்தியமிக்க பௌத்தன அந்த அவ பட்சம்னா அப்புறம் அழகா சொல்லுவோம், நல்லா புரியும், அவ்வளவு அழகா பாஷையா எழுதி போயிட்டேன். அதனால அந்த பட்சத்தை அப்புறம் கண்டனம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஜெயின பட்சம் கண்டனம், அதுக்கப்புறம் ரொம்ப நீச்சமான பட்சம் சைவ பட்சம் நம்ம சித்தாந்தம். ஏன்னாக்க பரதேவத்தையை மாத்திர அவளுக்கு அவளை கண்டனம் பண்ணுவோம். அதன் பிறகு அற்புதமான ஸ்ரீ பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை அது பிராமணிக்கம் அப்படின்னு பாதிக்கப்போம். இப்படி போறது. அதனால தேசியன் என்ன பண்ணார் அப்படின்னாக்க, சங்கதி சாய்க்கிற சமயத்துல ரெண்டு விதமான சங்கதி சாய்க்கிறார். முதல்ல சாய்க்கிற சங்கதி பிரகிருதி காரணவாதத்தை கண்டனம் பண்ணிட்டோம், இனி பரமாணு காரணவாதத்தை கண்டனம் பண்ண போறோம். ரெண்டாவது சங்கதி, முதல்ல ஈஸ்வர அனதிஷ்டிதமான பிரகிருதி காரண பிரதான காரணவாதத்தை கண்டனம் பண்ணோம், இப்போ ஈஸ்வரன் இருக்கான் அவனை ஒத்துண்டு பரமாணு காரணவாதத்தை யாரு சொல்றாலோ அவளுடைய வாதத்தை கண்டனம் பண்ணோம் அப்படின்னு சாய்க்கிறார். இந்த மாதிரியாக அந்த ரெண்டு சங்கதி சொன்னது காரணம் இது திருவுள்ளம். அந்த மாதிரியாக இந்த மகத்தீர்காதிகள் ஆரம்பிக்கிறதுக்கோசரம் பொதுவா பேட்டிகா சங்கதி எல்லாம் சொல்லணும், அதுக்கோசரம் இப்படி சொல்லிட்டு இந்த அதிகரணங்கள் மின் பெண் அதிகரணங்களுக்கு பின்னாடி வரப்போற அதிகரணங்களுக்கு அதுவும் ஏன் இதை சொல்லணும், முதல்லயே அவளை சொல்லக்கூடாதா? பொதுவா நாஸ்திகனெல்லாம் முதல்ல அடிச்சுட்டு அப்புறம் ஆஸ்திகன் அடிக்கலாமே, வேதத்தை ஒத்துண்டு சொல்லக்கூடிய தர்சனங்களை சாஸ்திரங்களை அப்புறம் அடிக்கலாமே, முதல்ல நாஸ்திகனை பௌத்தன் ஜெயினன் இவாள்லாம் அடிச்சுட்டு சைவனையும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாங்கியன் அதுக்கப்புறம் விசேஷிகன் இப்படியே சொல்லலாம் பாஷ்யக்காரர் சூத்திரக்காரர் அப்படின்னு கேட்டு பிறகு சொல்ல போற. ஏன் அப்படின்னாக்கா இந்த ஆஸ்திக தர்சனங்கள் இருக்கோம் பெருமாளை ஒத்துண்டுறா அல்லது வேதத்தை ஒத்துண்டுறா, அதனால நமக்கு கொஞ்சம் அதில் கூட ஒரு பிடிப்பு வந்துடலாம், அது வரக்கூடாது. முதல்ல ஆஸ்திகாலையே அடிச்சுட்டோம்னாக்கா, ஆஸ்திகாலையே அடிச்சுட்டோம்னா நாஸ்திகால்ன்றது சாதாரண அடிக்கிறது, அதனால ஆஸ்திகாலம் அடிக்கிறது தான் கஷ்டம். ஏன்ன வேஷம் போட்டு நடக்குது, நம்மள மாதிரியே வேஷம் போட்டு நடக்குது. திருக்குற சொல்லுவா சொந்தத்தையும் உண்டு, கோமுக வியாக்கிரம் அப்படின்னு பசுத்தோல் போர்த்திய புலி அப்படின்னு சொல்ற மாதிரி தமிழ்ல, அத கோமுக வியாக்கிரம், அதாவது பசு மூஞ்ச வச்சுருக்கும், பசு மாதிரி மூஞ்ச, கோ பசு மாதிரி மூஞ்ச வச்சுண்டு ஆனா உள்ளுக்குள்ள வியாக்கிரம் தான், இவாளோட சேரக்கூடாது, இவாளோட சேரக்கூடாது. ஏன்னா ஒரு கெட்டவாள்லாம் இவாள்லாம் வந்து வேஷம் போட்டுவா, வேஷம் போட்டிவா சொல்லுவா, அதை நம்ம நம்பிட்டோம்னாக்கா நம்மளையே அடிச்சுக்கணும், அவளுடைய சகவாசமே நமக்கு வேண்டாம். அதனால ஆஸ்திக தரிசனத்தை முதல்ல அடிச்சுடணும். அதனாலதான் பரமாணு காரணவாதத்துல இவர் அடிக்கிறார் வைசேஷிகன், அழகா சொல்ல போறாரு சுவாமி. இப்போ அர்த்தவைநாசிகனை கண்டனம் பண்ணிட்டோம்,
இனிமேல் சர்வவைநாசிகனை கிரகணம் பண்ண போறோம். அர்த்தவைநாசிகன்னா சிறது நித்தியம் சிறது அனித்யம் ஒத்துக்கிறான் இவன் வைசேஷிகன். அதனால இவன் அர்த்தவைநாசிகன், பாதி நாசமானவரிடம் அனித்யமா இருக்குன்னு சொல்றான். அவன் பட்சத்தை கிரகணம் பண்ணுவோம். அதே பௌத்தன் சர்வவைநாசி, அனைத்துமே அழிஞ்சு போயிடும்ன்றான். எல்லாம் கணிக்கும், எல்லாம் போயிடும் அப்படின்றான். அதனால அவனுக்கு என்ன பண்ண போதும்? அந்த மாதிரியாக அந்த வரிசையா வருது அது. அதனால அந்த கிரமத்தினால இப்படி வருது. இது பின்னாடியும் சங்கீத செல்வர் சுவாமி இப்ப சொல்றதுன்றது இந்த முதல் அதிகரணத்துக்கும் என்னாடு அதிகரணத்துக்கும் வரக்கூடிய சங்கதி. அதுதான் இப்ப ஸ்லோகம் பார்ப்போம். கல்பியோபாதானமேகம் பரமம் மகத தீட்சிப்ய பரமம் மகத தீட்சிப்ய நானாவிதானோ உபாதானௌகத்ய திருஷ்டாது சமதிக வபுஷா கல்பமே நிஷ்டமாக பிராஜ்யாதிஷ்டான சூன்ய பிரகிருதி பரிணதி பிராங்கிரத்தாத சேஷம் சூக்ஷ்மாணு திரவியமூல ஜனுக முகஜக சிருஷ்டிபக்ஷம் வினஷ்டி. கல்பிய உபாதானம் ஏகம், ஒண்ணுதான் உபாதானமாக கற்பிக்கப்படுகிறது. இது சாங்கியனுடைய பட்சம். எல்லாரும் அப்படிதான், எல்லாரும் ஒண்ணுத்துதான் நம்ம உபாதானமாக கற்பித்தோம். எல்லாத்துக்கும் உபாதானம் பரமாத்மா நம்ம சொல்லிடுவோம். அதே சாங்கியன் எல்லாத்துக்கும் உபாதானம் பிரதானம் சொல்லி பிரதானம் சொல்லிடுறோம். வைசேசிகன் எல்லாத்துக்கும் உபாதானம் பரமானம் சொல்றான். இங்க சாங்கியனுடைய பட்சம் எப்படின்னாக்கா, கல்பியமான உபாதானமான வஸ்து எது தெரியுமா? மகத்தரிமிதம், பெருசா இருக்கிறது. விபு, விபுவான பிரகிருதி, பறந்து விசாலமா பெருசா இருக்கக்கூடிய பிரகிருதி தான் இங்க வந்து காரணமா இருக்கு, உபாதானமா இருக்கு. ஏக்கம் அது அதே ஒண்ணுதான், அது பரம மகத் அப்படின்னு அவன் சொல்றான் சாங்கியன். அவன் பட்சத்தை அதிக்ஷிப்ய அதை கண்டனம் பண்ணிட்டு பரமமகத்தா இருக்கக்கூடிய பிரதானம் தான் காரணம் அப்படின்னு சொல்ற பட்சமானது இங்க பட்சத்தை அதிக்ஷிப்பிய நிரசிச்சுட்டோ நானாவித அணு உபாதானோகசிய. இப்ப வந்து இவன் என்ன சொல்றான்னாக்க, வைசேஷிகள்னா அணுன்னு சொல்ற யோல்யோ பரமானுன்னு எப்படிப்பட்ட பரமானுன்னு நம்ம கேட்போம். பரமானு சாதாரணமா காரணம், ஆனால் பிரதிவி பரமானு தனி, ஜலபரம் பரமானு தனி, தேஜஸ் பரமானு தனி, வாயு பரமானு தனி, ஆகாச பரமானு தனி. இப்படி ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒவ்வொரு பரமானு இருக்கு. இல்லைன்னா அவ்யாஸ்தியா போயிடுவேன். அதனால இப்படி ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒவ்வொரு பரமானு இருக்கு, ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒவ்வொரு பரமானு இருக்கு. அந்த அந்த பரமாணு துவாரா தான் இந்த பிரபஞ்சமே உண்டாகிறது. பொதுவாக பரமாணு ஒரே காரணம், ஆனால் உள்ளுக்குள்ள பூந்து பார்த்தோம்னாக்க பலவிதமான பரமாணு இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வஸ்துக்கும் ஏத்த மாதிரி பரமாணுக்கள்னா வேறு வேறாக இருக்கும். அதனால அவ இந்த இடத்துல சொல்றது நானாவித அணு உபாதான ஔகத்ய அவுகம், போகம் அவுகம்னாக என்ன அர்த்தம், சமுதிரம் மாதிரி ஒரு சமுதாயம் அர்த்தம். போகம்னா சமுதாயம் அர்த்தம், அவுகம்னாக்க சமுதாயம். அந்த பரமாணு சமுதாயத்தையும் வகுத்துருக்கா. ஏன்னா இப்ப சொன்ன மாதிரி ஒவ்வொரு வஸ்துக்கும் ஒவ்வொரு பரமாணு, அதனுடைய குரூப் தனி, இதனுடைய குரூப் தனி, இப்படி இருக்கும் வர்க்க வர்க்கமா. இப்படி வர்க்க வர்க்கமா விதவிதமா இருக்கிறதுனால இவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு உபாதானமா இருக்குன்னு அவர் சொல்றார். நானாவித அணு உபாதான ஔகத்ய, நானாவிதமான அணுக்கள் பரமாணுக்கள் அவைகள் தான் உபாதானமா இருக்கு. அந்த உபாதானத்தை ஒத்துக்கிறார். அது கூட எப்படி இருக்கும், திருஷ்டாத்து சமதிக்க ஒப்புக்கிறார். நம்ம நேரம் பாக்குறோமே, அதை காட்டிலும் வேற ஒண்ணுன்னு நினைப்போம். ஒரு சுரூபம் பரமாணு சுரூபத்தை ஒண்ணு சொல்லிருக்கா. நம்ம சொன்ன மொழி நம்ம சித்தாந்தம் என்ன பார்க்கணும், அந்த ஒரு குடுத்த வெளியாகவும் சூரியகிரணம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னு சொன்ன பாருங்க,
அதுதான் அணுன்னு நம்ம சொல்லுவோம். அதை காட்டணும் பார்க்கப்படாத கண்ணால பார்க்கப்படாத ஒரு சமதிக வகுஷக இந்த நம்ம பார்க்கக்கூடிய அணுவை காட்டணும் வேறுபட்ட அணு அதை காட்டணும் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பரமாணுன்னு ஒன்னு ஒத்துக்கிறாரா அது யாராலையும் பார்க்க முடியாது. அதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கே அதனுடைய சமுதாயம் தான் காரணம்னு அவர் சொல்றார். அப்படி கல்பனே சமதிக வபுஷனாக்க உடம்புன்னு அர்த்தம் இல்ல சுரூபம்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சுரூபத்தோடைய பிரமாணம் அத கல்பனை அதை கல்பிச்சிங்கன்னாக்க அப்போ அனிஷ்டம் அது நமக்கு சம்பந்தம் இல்லை சம்மதம் இல்லை நம்ம வேதாந்தத்துக்கு அது சம்பந்தமானது இல்லை அதை கண்டிக்கிற அனிஷ்டம் ஆக அதுல அனிஷ்டம் எங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா வேதத்துக்கு ஒருத்தவா நமக்கு இஷ்டம்னாக நம்மளும் கல்பிக்கிற நம்ம வேத சொல்றதை ஏத்துன்னு போறோம் அதுக்கு விரோதமாக இருக்கு அதுக்கு விரோதமா இருக்கிறதுனால அதை நாம தள்ளிவிடுறோம் அது இஷ்டப்படலையும் நாமும் வேதத்துல சொல்லப்படாததை ஒருத்தன் கற்பிச்சான்னாக்க அப்படிப்பட்ட ஒரு வஸ்து நமக்கு தேவையில்லை அதை கண்டனம் பண்றோம் அனிஷ்டமாக இனிமேல் சொல்ல போறேன். அதனால பொதுவா பரமானு காரணமானது கண்டனம் பண்றேன்னு அர்த்தம் பரமானு காரணமானது கண்டனம் பண்ணுன்றது இந்த நாலஞ்சு அதிக இடத்துல வரப்போது அது முதல் சங்கதி. அடுத்த சங்கதி ராஜ்யா அதிஷ்டான சூன்ய பிராஜ்யன் அப்படின்னாக்க பெருமாளுக்கு பேரு ஏன்னா உபநிடம் சொல்றது பிராஜ்யேனாத்மனா சம்பரிஷ்வத்தா பிராஜ்யேனாத்மனா அன்வரூடா அப்படின்னுட்டு இது வந்து பிராஜ்ய சத்துவத்தை பரமாத்மாவா சொல்றது உபநிஷம் சூத்திர காரணம் பிராஜ்யோஹி பிரகரணாத் அப்படிங்கிற ஏன்னா இந்த இடத்துல இந்த பிரகரணம் பிராஜ்யனான பெருமாள் தானே சொல்றது அப்படின்னு சூத்திரக்கார பிராஜ்ய சத்துவத்தினால பரமாத்மா தான் சொல்லப்படுதுன்னு சொல்ற அதனால இது பரமாத்மா விஷயம்தான். அதனால பிராஜ்யா அதிஷ்டான சூன்யம் பிராஜ்யனான பரமாத்மாவினால அதிஷ்டானம் பண்ணப்படாதது அதாவது அப்ரமாத்மகமானது பிரம்மத்தை ஆத்மாவாக உடைத்ததா இல்லாதது அதான் பிரம்ம ஆத்மா இல்லை. இந்த இதுக்கு இதுக்கு இந்த பிரகிருதிக்கு அதனுடைய பிராஜ்யாதிஷ்டான சூன்யமான பிரகிருதி பிரதானம் அதனுடைய பரிணதி அந்த பரிணதியின பரிணாமம் பெருமாள் பெருமாள் வந்து சரீரி இல்லை ஆத்மா இல்லை பெருமாளே இல்லை ஒரு பிரகிருதி மூணு சத்திரகிருஷ்ணமயமான மூணு கிரகங்களால் ஆன ஒரு பிரகிருதி அதனுடைய பரிணதி பரிணாமம் தான் பரிணாமமா இருக்கு இந்த பிரபஞ்சமே அப்படின்னதான். அந்த பட்சமானது பிராங் நிரஸ்தா முன்னாடி அது வந்து கண்டிக்கப்பட்டது பிராங் நிரஸ்தா பிராங் முன்பு நிரஸ்தா அது நிரசிக்கப்பட்டது அதன் பிறகு என்ன சொல்ற அப்படின்னாக்கா சேஷம் ஈஸ்வரனை ஒத்துக்கிறார் அப்ப ஈஸ்வரனை ஒத்துக்கிற வாங்கிக்கார் இவனோ பேர் ஈஸ்வரனை ஒத்துக்கலாம் விசேஷங்கள் சேஷம் சூக்ம அணுத்ரவிய மூலை சூக்மமானது பரமாணுன்றது எப்படிப்பட்டதுன்னாக்க சூக்மமா இருக்கக்கூடிய ஒரு அணு சூக்மமா இருக்கு கண்ணுக்கு தெரியாது. இப்பயும் முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து திருஷ்டாத்து சமதிக உபகாரங்கள் ரெண்டாவது பாதத்துல அதைதான் இங்கேயும் ஒத்துக்கணும் என்ன சூக்மமா இருக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு பரமாணுன்னு ஒண்ணு இருக்கு அதை உபாதானமாக மூலமாக உடையது உடையது பரமாணு அந்த பரமாணு தான் இங்க காரணமா இருக்கு உபாதானமா இருக்கு மூலமாக உடையது என்னது தியனுக்கமுக்க தியனுக்கம் ஆரம்பிச்சுன்னு அர்த்தம் தியனுகத்திலிருந்து ஆரம்பிச்சு திரணுகம் என்ன மகத்துவம் என்ன எல்லாம் இவரை சேர்ந்துடும் எல்லாம் சேர்ந்துடும் இவைகள் அத்தனையும் இந்த பரமாவனை தான் உற்பத்தி ஆகுது. எப்படி அவ கற்பிக்கிறா தியனுக்கமுக ஜெகத் சிருஷ்டி பட்சம் ஜெகத்தானது சிருஷ்டிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு பட்சம் இருக்கோ இல்லையோ அதனால
இந்த மூணுன்றதுக்கு வியாக்கியாகார பண்ற ஆதி காரணம் அப்படின்னு பண்றாங்க. பரமாணுக்கள் தான் அனைத்து திரவியங்களுக்கும் மூலமா இருக்குது. அது சொல்றாரு அந்த பட்சத்தை இப்ப என்ன பண்றதுனாக்க பினஷ்டி பினஷ்டின்னா பிரிஞ்சு விட்டுட்டா அப்படின்னு ஏன்னா பினஷ்டின்னு நம்ம அவனை வந்து ஒன்னும் இல்லாம அப்படியே சொந்தம் பண்ணிட்டான்றோம் பாருங்க. அந்த மாதிரி பட்சத்தை அப்படியே பிரிஞ்சு தள்ளிட்டா அப்படின்னு அது வந்து பிருஷ்ட பேஷணம் பினஷ்டி அப்படின்னா வாக்கியம் வரும். மாவை பிரிஞ்சு நேர் தான் என்ன ஆகும், அது முதல்ல மாவு எப்படி இருந்தது, உதிர உதிரா இருந்தது, கொஞ்சம் ஜலம் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ எதையோ குத்து சப்பாத்தி மாவு பிசையும் பாருங்கோ, சப்பளாத்து மாவு சப்பாத்தி மாவு எல்லாம் அதெல்லாம் அழகா பிசைய 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 அது அழகா ஒரு உண்டியா இதுவாகிடும், அதனுடைய சுரூப்பமே மாறிவிடும். அந்த மாதிரி ஏதாவது நிராகரத்தையும் சொல்லணும். ஏது எனக்கு என்னன்னாக்க சில பட்சங்களை கண்டா பிடிக்க மாட்டேன் மகா தார்க்கிகர். ஆனால் தக்கத்தையே ஒத்துக்கக்கூடிய விசேஷம் அவருக்கு இருக்குல்ல, அதனால அந்த நிராகரத்தையும் சொல்லணும். தேவியின் மகாகவி அழகான பதப்பிரயோகம் பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி சொல்லிட்டேன் அவ பட்சத்தை இப்படி தள்ளி விட்டுட்டேன் அதுதான் நம்பரு. இப்படி இந்த மாதிரியாக தேவியின் நினத்த எத்தனை பிரயோகம் வேணாலும் பண்ணலாம். ஆனால் சுவாமிக்கு அந்த இடத்துல நீ இந்த நிராகரத்தின்னு சொல்லணும். அதுக்கு எத்தனை பதம் வேணாலும் இருக்கு, எவ்வளவோ பதங்கள் சொல்லலாம். ஆனாலும் கூட அதுல இஷ்டம் இல்லை. ஏன்னா இவா சொல்றது எல்லாமே என்னன்னாக்க எல்லாமே கற்பிக்கக்கூடிய பட்சங்கள், யாருக்குமே பிடிக்காத பட்சங்கள். ஏன்னா சூத்திரக்காரர் என்ன பண்ணிட்டாருனாக்கா அபரிக்கிரகாச்சு அத்தியந்தம் அனபேட்சா அப்படிங்கிற சிஷ்டாள்னா இந்த வைசேஷிய புஷர் பட்சத்தை பரிகிரகிக்க மாட்டாள், ஏற்றுக்கவே மாட்டாள். அதனால அத்தியந்தம் அனபேட்சா சர்வாத்மனா அது அப்பிரமாணம். ஏதாவது அது அங்க பாஷ்யக்காரர் சேர்க்கிறார் சாங்கிய பட்சத்திலேயாவது ஏதோ சத்தியாரியவாதம் அதுவானா சில தெரிஞ்சு அதெல்லாம் அங்கீகரிக்கலாம். ஆனால் இந்த பட்சத்துல அப்படி ஒண்ணுமே கிடையாது, எல்லா விதத்தினாலையும் விருத்தமான பட்சம் இது. அதனால இதை நிராகரிக்கிறதுக்கோசரம் சூத்திரர் என்ன பண்ணாக்க இந்த அதிக நடத்த ஆரம்பிக்கிற அப்படின்னுட்டு ரெண்டு விதமான சங்கதிய இந்த சாய்க்கிற சுவாமி. இப்ப இந்த ஸ்லோகத்தை பாருங்க, கல்பியோபாதானமேகம் பரமம் அகததி க்ஷிப்ய நானாவிதானோபாதானோகஸ்ய திருஷ்டாத் சமதி கவபுஷஃ கல்பனே நிஷ்டமாக பிராஜ்யாதிஷ்டான சூன்ய பிரகதி பரிணதி பிராங்கிரஸ்தாத் சேஷம் சூக்மானுத்ரித்யமூல ஜனுக முகஜகத் சிருஷ்டி பக்ஷம் பினஷ்டி கவிதா கிடசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.